வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையில் இருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறையா வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது சாதகமான நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சு அவங்க எந்த நாளில் எந்த ஒரு விஷயம் செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரத்துக்கு பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் சாதகமான நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல திருச்செந்தூர் விசாகம் நட்சத்திரம் அன்று சென்று முருகனுக்கு வேல் தானம் செய்து முருகனுக்கு வேல் தானம் செய்து பால் அபிஷேகம் எது வேணாலும் பண்ணலாம் செந்தூர்வாள் விஸ் அதாவது துலாமராசியே திருச்செந்தூர் அங்கே போய் அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாகத்தன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வேல் தானம் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆறு முகம் ஆறு முக கடவுளான செந்தூர்வாள் முருகன் உங்கள் முகம் நோக்கி திசை திரும்பி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தீர்த்து வைப்பார் ஒன்று அங்கே செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கிருந்தாலும் தான் ஆனால் திருச்செந்தூர் முருகனுக்கு வலிமை அதிகம் யுத்தம் நடத்தி வெற்றி கொண்டவர் பிரச்சனையை உடனே கேட்டு கேட்டு ஓடியாறக்கூடியவர் அங்கே செய்கிறது சாலை சிறந்தது இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலையே முருகனுக்கு தானம் செய்தால் வெற்றி நிச்சயம் இது செய்த அனுபவம் எனக்கு உண்டு ஒரு சின்ன கிளைக்கதையாகவே சொல்லிடுறேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் நெருங்கிய நண்பர் பூர நட்சத்திரம் அடியேனும் பூர நட்சத்திரம் நான் அடிக்கடி இலங்கை செல்வதுண்டு அப்போ இலங்கை செல்லக்கூடிய காலத்தில் என்னை அழைச்சிட்டு போகிறவரே குமாரண்ணாங்கிறவர் நான் தங்கிறதே அவரோட வீட்டில் அப்போ குமார்னாலே தான் என் கூட பிறக்காத ஒரு சகோதரர் அவர் வீட்டில் தான் தங்குறேன் எனக்கு எந்த இது வரைக்கும் நான் இலங்கையில் போய் ஹோட்டலில் ரூம் போட்டதில்லை அவர் என்னையா எப்போ போனாலும் சரி அவர் என்ன என்னென்னு அழைச்சிட்டு போவார்னால் கதிர்காம முருகனுக்கு அழைச்சிட்டு போவார் கதிர்காமத்தில் இறைவனை முருகப்பெருமானை பார்க்க முடியாது போன அன்பர்களுக்கு தெரியும் திரை வடிவில் திரையைத்தான் பார்க்க முடியும் உள்ளே இருக்க மூலவரை பார்க்க முடியாது திரைக்கு வெளியில் நின்று தான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும் எனக்கு முதல் முதல்ல கொழும்பு பிரயாணம் செய்த பொழுது அந்த கதிர்காமம் நான் போகும் பொழுது அங்கே மூலவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேலை கொண்டு வந்து எல்லாம் தானம் கொடுத்துட்டாங்க நான் பூர நட்சத்திரம் நான் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக நான் தான் முருகனுக்கு தானம் கொடுக்கணும் வேல் தானம் ஆனால் வேல் எனக்கு கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் விமான நிலையம் அது செக்கிங்லாம் பண்ணி என்ன மெட்டல் இருக்குதுன்னு செக் பண்ணி அது கதிர்காமம் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் ஸோ கதிர்காமமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க நான் அங்கேருந்து இங்கே வந்துடுறேன் அது என்னுடைய வீட்டில் வச்சு வழிபாடு நடத்திக்கிட்டு வர்றேன் அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது சரி ஏன் பிரச்சனையாக வருது அப்படின்னு பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு சரி முருகனுக்கு நாமெல்லாம் தானம் கொடுக்கணும் முருகன் கொடுத்த தானத்தை முருகன்ட்டே கொடுப்போம்னு சொல்லி என் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோயிலில் அதை கொண்டு போய் தானம் கொடுத்துட்றேன் அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறை ஒரு வேல் ஐம்பொண்ணில் வேல் செஞ்சோ இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு மெட்டலில் வேல் செஞ்சோ உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தானம் கொடுங்க அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் சென்று அங்கே முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து முடிஞ்சால் திரி சுத யாகம் செய்து வேலை தானம் கொடுங்க மூலவருக்கு உங்கள் பிரச்சனை என்னென்னு முருகப்பெருமானே எந்திரிச்சு வந்து கேட்பார் இது சத்தியமான உண்மை முருகப்பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்